அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவில் இடவிலக்க பயிற்சி 5வது வீடியோ. நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தார்கள், அவர்களுக்காக இந்த வீடியோ செய்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது நீங்கள் புதுசாக பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற வீடியோக்களை நான் கண்டினியூவாக போட்டு இருப்பேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் மேலதிகமான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு 0772-73-933 இந்த நம்பரோட கண்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் பாடத்துக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்கள். 1 தொடக்கம் 4 வரை இலக்கமிடப்பட்டுள்ள பௌதீக பண்பாட்டு அம்சங்களை பெயரிடட்டாம். 1 தொடக்கம் 4 வரை இலக்கமிடப்பட்டுள்ள பௌதீக பண்பாட்டு அம்சங்களை வந்து பெயரிடட்டாம். ரைட், முதலாவது பாருங்கள். முதலாவது என்ன? இதில் பாருங்க, முதலாவது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக இது வெளியரும்பும் பாறைன்னு நாங்கள் அழைப்போம். பாறை, வெளியரும்பு பாறை அல்லது வெளியரும்பும் பாறைன்னு நாங்கள் இது அழைக்க முடியும். இது வந்து ஒரு பௌதீக அம்சம். இரண்டாவது பாருங்க என்னண்டு. இரண்டாவது வந்து என்னவா இருக்கும்? இரண்டாவது அம்சமாக உள்ளது காடு. இதில் பாருங்க, இரண்டாவது அம்சமாக இருக்கிறது என்னது? பௌதீக அம்சம் காடாக இருக்குது. அதே போல் பாருங்க, 3வது அம்சமாக இருக்கிறது வந்து பாருங்க, இந்த ரெட் கலரில் ஒரு சக்கரை வடிவில் காணப்படுது. அப்போ வரலாற்று சிறப்பு மிக்க இடம். இப்போ அண்மையில் இதில் குறியீடு என்ன செய்யப்பட்டுள்ளது என்றால் மாற்றப்பட்டுள்ளது. கருப்பு நிறத்தில் வந்து அது மாற்றப்பட்டுள்ளது. அதே போல் பாருங்க, 4வது என்னவென்றால் இது ஒரு மாகாண இல்லை. பாருங்க, பிளஸ் டபுள் மைனஸ் பிளஸ் டபுள் மைனஸ் இப்படி வந்தால் இது ஒரு மாகாண இல்லை. ஓகே, அடுத்தது அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். அடுத்த கேள்வி என்ன பிள்ளைகள், இந்த பாக்ஸ் ஏ பாக்ஸ் இருக்கலா, இந்த ஏ பாக்ஸில் உள்ள வழிபாட்டு தலங்கள் 2, அந்த அதான் அந்த கேள்வி. இதில் பாருங்கள், வழிபாட்டு தலங்கள் நாங்கள் சொல்லும்போது இதோ பாருங்கள், இந்த இடத்துல என்ன காட்டப்பட்டுள்ளதுன்றால் ஒரு பௌத்த கோயில் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இந்து கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். அப்போ 2 வழிபாட்டு தலங்கள் நாங்கள் குறிப்பிட்டோம். இன்னொரு கேள்வி என்னென்றால், 4 சேவை நிலையங்கள். இதில் பாருங்கள், டிவிஷனல் செக்ரட்டரி ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், அப்போ அது ஒரு சேவை நிலையம். இதில் பாருங்கள், சோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் இருக்குது, அப்போ அது ஒரு சேவை நிலையம். அதே போல் பாருங்கள், இதில் மிருக வைத்தியசாலை என்னது அது? ஓகே, மிருக வைத்தியசாலை ஒன்று இருக்குது. அதே போல் பாருங்கள், இதில் வைத்தியசாலை, பிரதான தபாலகம், இதெல்லாம் வந்து என்னதுக்குள்ளே வரப்போகுது? 4 சேவை நிலையங்களுக்குள்ளே வந்து இது வரப்போகுது. ரைட், அடுத்த கேள்விக்கு நாங்கள் செல்வோம். அடுத்த கேள்வி என்ன பிள்ளைகள், இது வரைக்கிற அந்த B423 வீதியின்ட தூரத்தை வந்து கிலோமீட்டரில் கட்டிக்காங்க. அதுக்கு நாங்கள் எப்படி சொல்லலாம்டா? இதில் பாருங்கள், 38 முப்பத்தி எட்டுலேருந்து 39 வந்து எத்தனையை குறிக்குமாண்டா? 1 கிலோமீட்டர். 38லேருந்து 39 1 கிலோமீட்டர். அதே போல் பாருங்கள், 39லேருந்து 40, 40லேருந்து 41, 42, 43, 44, 45, 46. இப்போ இதுவரைக்கும் உள்ள இடங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து கிலோமீட்டர் எங்களுக்கு தெரிய போதும். அதுக்கு உள்ள இடத்த வந்து இந்த ஏரியா வந்து எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து அளந்து இது வந்து 1 சென்டிமீட்டர் இருந்தால் 1/2 கிலோமீட்டர்னு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 2 சென்டிமீட்டர் இருந்தால் 1 கிலோமீட்டர் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இடைவெளியை வந்து நாங்கள் இந்த பாருங்கள், 38, 39, 50 கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு தரப்பட்டிக்குது. இப்போ இந்த இடைவெளியை நாங்கள் ஒவ்வொன்றாக எண்ணிட்டு அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்றால், இதில் பாருங்கள், 1, 2, 38லேருந்து 39, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 இங்கேயால் சிறிய தூரம் வந்து ஒரு நீங்கள் அதை அளந்து தான் கூற வேண்டும். அதே போல் மேலேயும் சிறியொரு தூரம், அதையும் நீங்கள் அளந்துருங்கன்றா அப்போ 8 அல்லது 9 கிலோமீட்டர் அளவு அண்ணளவாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி என்னென்ன பிள்ளைகள், இந்த XY இருக்கலா, இதோ பாருங்கள் XY, இந்த XY-ட பக்க பார்வையை கேட்டிக்காங்க. அதுக்கு நான் இதுக்கு ஒரு தனியொரு வீடியோ செஞ்சு போடுறேன். பக்கப்பார்வை எப்படி வரைகிறேன்னு சொல்லி கட்டாயம் நான் போடுறேன். நீங்கள் கொமெண்ட்ஸில் தேவை என்றால் கொமெண்ட்ஸில் போடுங்க, நான் இதை செஞ்சு போடுறேன்.
அப்படி இல்லையென்றால் நான் செய்து போடையில் உங்களுக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு செய்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் அடுத்த வீடியோ நான் வந்து இந்த வீடியோ செய்கிறேன், நான் எப்படி இதில் பக்கப்பாறை வரைகிறேன்னு சொல்லி இந்த வீடியோ ஒன்று செய்கிறேன். ஓகே, நான் அடுத்த கேள்வி போகிறேன். அப்போ இப்போ வந்து நான் என்னால் வந்து பக்கப்பாறை நான் நினைக்கிறேன் அது ஒரு தனி வீடியோ செய்யணும்னு சொல்லி அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஏதாவது தெளிவாக வழங்கப்படுத்துகிறேன். ஆகவே அடுத்த கேள்விக்கு நான் போகிறேன். அடுத்த கேள்வியை பாருங்கள். படப்பகுதியின் தென்மேற்கு காட்பகுதி, வடமேற்கு காட்பகுதியின் நிலப்பயன்பாடு குடியிருப்பு பரம்பல் தொடர்பாக ஒப்பிட்டு விளக்க சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு காட்பகுதி, வடமேற்கு காட்பகுதியின் நிலப்பயன்பாடு குடியிருப்பு, இதை பற்றி நாங்கள் அடுத்த பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், தென்மேற்கு காட்பகுதி என்ன வந்து இந்த ஏரியா, அதாவது கீழே இருக்கிற இந்த ஏரியா நாங்கள் தென்மேற்கு காட்பகுதி நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குடியிருப்பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரிய அளவில் குடியிருப்பை காண கிடைக்கையில் சிதறிய குடியிருப்பை கொஞ்சம் காணக்கூடியதாக இருக்குது. அதேபோல் கொஞ்சம் தள்ளி வரும்போது நேர்கோட்டு குடியிருப்பை காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் குடியிருப்பு பாங்க நாங்கள் அவதானிக்கின்ற போது குறைவான குடியிருப்பு சிதறிய குடியிருப்பு எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நிலப்பயன்பாட்டை நாங்கள் அவதானிக்கின்ற போது தென்னை வீட்டு தோட்டம் பிற பயிர் இதோ காட்டப்படுகின்ற இது வந்து எலோ டொட் எலோ நிறத்துக்கு மேலே, அதாவது மஞ்சள் நிறத்துக்கு மேலே பச்சை டொட் வந்து காணப்பட்டிருந்தால் அது பிற பயிர். இப்போ இது வந்து பாருங்கள், அந்த மஞ்சள் நிறத்துக்கு மேலே இப்படி தரப்பட்டிருக்க இது வந்து என்னென்றால் தென்னை. அதே போல் இது வந்து வீட்டு தோட்டம். அப்போ இது போன்ற நிலப்பயன்பாடு அம்சங்கள் எங்களை அவதானிக்கக்கூடியதாக இது வந்து தென்மேற்கு காட்பகுதியில். அதே போல் நாங்கள் வடமேற்கு காட்பகுதியில் நாங்கள் அவதானிக்கக்கூடிய அம்சங்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது வீட்டு தோட்டம் காணப்படுகிறது, அதே போல் நெற்பயிற்சியே காணப்படுகின்றது. இதனை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வந்து பாரிய அளவில் காண கிடைக்கையில் கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் வந்து கொஞ்சம் வீதி ஓரமாக குடியிருப்பை காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் பரந்தளவான குடியிருப்பு எங்களால் வந்து காண முடியாமல் உள்ளது. சிதறிய குடியிருப்பை தான் எங்களால் வந்து காணக்கூடியதாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி என்ன பிள்ளைகள், வீதி பரம்பல் பாங்கு பற்றி கேட்டிக்காங்க. வீதியில் பரம்பலை பற்றி கேட்டிக்காங்க அடுத்த கேள்வி. அப்போ நாங்கள் எழுதலாம் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பி 346 அந்த பேரை இலக்கத்தை போட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆன்சர். பி 346 என்ற வீதி என்ன செய்யுது, தென்னெல்லையிலேருந்து எந்த வீதியோட இணைகுதுண்டா, ஜாயிண்ட் ஆகுதுண்டா, அதாவது கிழக்கு தென்மேற்காக, அதாவது சாரி தென்கிழக்காக, அதாவது இங்கே பாருங்கள் தென்கிழக்காக செல்கின்ற வீதியோடு வந்து பி 346 என்ற வீதி வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதே போல் பி 423 என்ற வீதி வந்து பாருங்கள் வட திசையிலிருந்து வந்து வடக்கு, அதாவது தென்கிழக்காக காணப்படுகின்ற வீதியோடு வந்து என்ன செய்யுது, ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த வீதியின் பரம்பல் வந்து இவ்வாறு காணப்படுது. கூடுதலாக நேரான வீதிகளை வந்து அதிகமாக காணக்கூடியதாகிது. ஏனென்றால் இது வந்து ஒரு உலர் வளையமாக காணப்படுது. இது வந்து நேரான வீதிகள், அதே போல் வந்து சமவெளி பகுதியாக காணப்படுவதால் வளைந்து செல்கின்ற வீதிகளை வந்து குறைவாக நாங்கள் காணக்கூடியதாகிது. அதே போல் வந்து அதிகமான சிறு வீதிகளை காணக்கூடியதாகிது, பிற வீதிகளையும் காணக்கூடியதாகிது. இதில் பாருங்கள், சிறு வீதிகளும் காணப்படுது, பிற வீதிகளும் காணப்படுது. மஞ்சள் நிறத்தில் வெள்ளை நிறத்தில் காணப்படக்கூடிய வீதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிறு வீதிகளாகவும் காணப்படுது, பிற வீதிகளாகவும் எங்களுக்கு இதில் தென்படுது. பாருங்கள், நிறைய சிறு வீதிகளை காணக்கூடியதாகிக்குது, பிற வீதிகளை காணக்கூடியதாக இருக்குது. பிரதான வீதிகளை வந்து பி 346 வீதியையும் பி 423. இப்போ இன்னொரு விடயத்தை நீங்கள் இதில் கொஞ்சம் அவதானிங்க, மஞ்சள் நிறத்தில் வந்து தரப்பட்டுள்ளது சிறு வீதி என எங்களுக்கு காணப்படுவது. இதில் பாருங்கள், மஞ்சள் வீதி மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுவது சிறு வீதி எனவும், வெள்ளை நிறத்தில் காட்டப்படுவது ஜீப் அல்லது வண்டி பாதை எனவும். நீங்கள் இதுக்கு பிறகு எழுதும்போது எழுதுங்க, புதிதாக அமைக்கப்பட்ட புத்தகங்களில் வந்து சிறு வீதி மஞ்சள் ஜீப் அல்லது வண்டி பாதை தான், வெள்ளை நிறத்தில் காட்டப்படுவது வந்து ஜீப் அல்லது வண்டி பாதை. இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜீப் அல்லது வண்டி பாதை தான் என்னது, வெள்ளை நிறத்தில் காட்டப்படுவது. வெள்ளை நிறத்தில் காட்டப்படுவது என்னது, ஜீப் அல்லது வண்டி பாதை. அப்போ மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுவது என்னது, மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுவது சிறு வீதி வந்து
மஞ்சள் நிறத்தில் காட்டப்படுகிறது. ஓகே, அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி என்னென்ன பிள்ளைகள், இப்பிரதேசத்தின் நீர்ப்பாசனம் தொடர்பாக விளக்க சொல்லிக்காங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லலாமண்டா, இதில் பாருங்கள் பிள்ளைகள், பெரிய ஒரு குளம் ஒண்டிக்குது பாருங்கள், இந்த நான் காட்டு இடத்துல ஒரு குளம் ஒண்டிக்குது. தேவ என்ன குளம் அது, தேவ நுவ வேவ என்று சொல்லி அது குளம் ஒண்டிக்குது. அப்போ இந்த குளம் காணப்படுகின்ற இடம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய குளங்கள் காணப்படுகிற இடம் வந்து இங்கே பாருங்கள், கீழேயும் பாருங்கள், நிறைய குளங்கள் காணப்படுது பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த நிறைய குளங்கள் காணப்படுது. ப்ரௌன் கலரில் இங்கேயெல்லாம் நீங்கள் கோடுகளை பார்க்குறீங்களோ அதெல்லாம் குளக்கட்டு அல்லது அணைக்கட்டு. அப்போ நாங்கள் எப்படி எழுதலாமண்டா, இப்பகுதியின் நெற்பயிர் செய்கை வீட்டு தோட்டம் போன்ற வீட்டிற்கு குளங்களின் மூலமாக ஆக நாங்கள் இதுக்கு எப்படி எழுதலாமண்டா, குளங்களின் மூலமாக இப்பகுதியின் நெற்பயிர் செய்கை ஏனைய பயிர் செய்கைகளுக்கு நீர்ப்பாசனம் வந்து மேற்கொள்ளப்படுவது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. எதை வச்சு நான் சொல்கிறேன்டா, இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதிகமாக குளங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள், ரைட். அதே போல் இந்த பி என தரப்பட்டுள்ள அம்சம் அதை நான் சொல்ல மறந்துட்டேன், இது மேலேயுமா நான் சொல்கிற கேள்வி. இந்த பி என தரப்பட்டுள்ள இந்த கோடு இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கோடு நீங்குது பாருங்கள், இந்த இடத்துல பி என தரப்பட்டுள்ள அம்சம்னு கிடையாது. இது வந்து நெய்யேரின்னு சொல்லுவாங்க, அதாவது வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக செல்கின்ற நெய்யேரி பெருமாணத்தை இது குறிக்கிறது. இதில் பாருங்கள் வந்து கிழக்கு மேற்காக பாருங்கள் 7 பாகை 45 கலை, இதில் பாருங்கள் கிழக்கு மேற்காக 7 பாகை 45 கலை, வடக்கு தெற்காக 80 பாகை 35 கலை. இப்படி நீங்கள் எழுதணும். இப்போ பி என தரப்பட்டுள்ள அம்சத்தை நீங்கள் கேட்டால் வடக்கு தெற்காக 7 பாகை 45 கலை, சாரி கிழக்கு மேற்காக 7 பாகை 45 கலை, வடக்கு தெற்கு 80 பாகை 35 கலைன்னு நீங்கள் எழுதுனீங்க என்றால் ஆன்சர் பொருத்தமாகிக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எதனால் கண்டாக்ட் பண்ணுங்கள். 0777 7273 93 933 நம்பருக்கு. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.